ஒவ்வொரு வாரமும் கோயில் சம்பந்தப்பட்டதோ அல்லது பொதுவாக அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்திற்கோ உலக பொது வழக்கத்திற்கோ இயற்கை விஷயத்திற்கோ தெய்வ வழிபாடுகள் பண்டிகை வழிபாடுகள் கோயில்களின் பெருமையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சஷ்டி நடக்கிறது, கந்த சஷ்டி உடைய விரதங்கள் ஜகுராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். முருகனுடைய திருக்கல்யாண உற்சவம் முடித்து கந்த சஷ்டி விரதத்தை முடிக்கக்கூடிய காலம். எனவே முருகனை பற்றி ஏதாவது பேசினால் சந்தோஷமாக இருக்கும் என்று மனது விரும்பியது. எனவே தான் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி எனக்கு கேட்டது தெரிந்ததை பற்றி வேந்த டிவி நேயர்களுக்கும் பகிர்ந்து கொண்டால் அவர்களாலும் இது பலருக்கு பகிரப்படும் என்பதற்காக தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி எடுத்துள்ளேன். திருமணம் தடைகள் புத்திர தோஷ தடைகள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக தீரும் என்பது ஐதீகம். அதாவது அறுபடை வீடுகளில் பிரதானமாக இருக்கக்கூடியதாக திருப்பரங்குன்றம் தான் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோயில் திருப்பரங்குன்றம் என்றாலே மதுரையில் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிவீர்கள். மிகப்பெரிய கோயில் அறுபடை கோயிலே என்பதும் இதனுடைய விசேஷம். அந்தளவுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், இது ஒரு குகைவர கோயில் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கோயிலுடைய விசேஷங்கள் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய விசேஷம். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவராக சண்முகர் காட்சியளிக்கிறார். அம்மன் தெய்வானை தாய், தெய்வானையை மனம் முடித்த இடமாக திருப்பரங்குன்றம் இருப்பதையும் புராணத்தில் காணப்படக்கூடிய விசேஷம். புராணத்தில் இந்த கோயிலுடைய பேர் தென்பரங்குன்றம். அந்த தென்பரங்குன்றமாக இருந்தது திருப்பரங்குன்றமாக மாறியது, அதை பற்றி பிறகு பார்ப்போம். முருகனின் அருப்பெருமைகளெல்லாம் பாடிய நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்ற நம்மளுடைய அதாவது ஆன்மீகத்தினுடைய அத்தாரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் பாடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நக்கீரரிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். ஏற்கனவே நான் சொன்னது தான், இது முதல் படை வீடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா கோயிலிலுமே முருகருக்கு அபிஷேகம் நடக்கும். முருகருடைய விசேஷமாக அபிஷேகம் நடப்பதை தான் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் குகைவர கோயில் என்பதனால் இந்த கோயிலில் மட்டும்தான் முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அந்த ஆயுதத்துக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில் என்பதனால் எப்பேற்பட்ட திருஷ்டி, எப்பேற்பட்ட பகை, எப்பேற்பட்ட மனத்தாங்கல், டிப்ரெஷன், சைக்காட்ரிக் எஃபெக்ட் இருப்பவர்களெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய அந்த வேல் அபிஷேகத்தை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கலெல்லாம் தீரும், மரண பயம் நீங்கும், எதிரிகள் தொந்தரவு நீங்கும், கடன் அமைப்பிலிருந்து பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலும் வேல் கம்பீரமாக அபிஷேகம்லாம் முடிந்து முருகனுடைய அலங்காரத்திற்கு போகின்ற சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் மறையும் என்பதற்கு உண்டான ஐதீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வேல் அபிஷேகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே திருப்பரங்குன்றத்தில் வேலுக்கு தான் விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். அதை கண்டு கழித்தாலே நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் மாறி பாசிட்டிவாக மாறும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலத்தில் தென்பரங்குன்றமாக உடைவர கோயிலாக பிரதானமாக இருந்தது. தற்போது வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கிறார்கள். எனவே தான்
திருப்பிய குன்றம் அது மருவி திருப்பரங்குன்றமாக மாறியது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தென்பரங்குன்றமாக கூறப்பட்ட ஒரு தெய்வ சன்னிதானம் திருப்பி அமைக்கப்பட்டதால் திருப்பிய குன்றமாகி இருந்தது. திருப்பரம் குன்றமாக இன்று எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய கோயில் இதுதான். திருப்பர குன்றத்தினுடைய வரலாறு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு தெய்வங்களுடைய முருகருடைய பிரதானம் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த கோயிலுக்கு ஏன் இவ்வளோ சக்தி, இவ்வளோ சத்தியம், இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். இங்கு யார் மற்றவர்கள் இருக்கிறார்கள், மற்ற எந்த தெய்வத்திற்கெல்லாம் இவ்வளோ பூஜைகள், இவ்வளோ விசேஷங்கள் என்பதை பார்க்கின்ற சமயத்தில் சத்தியகிரீஸ்வரர் சிவனாக இருக்கிறார். பவளக்கனிவாய் பெருமாள், பவளக்கனிவாய் பெருமாளாக இருக்கிறார். கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டியில்தான் அந்த பேர் இருக்கும். கற்பக விநாயகர் என்றால் கற்பக விருட்சத்துக்கு தரக்கூடியவர், எல்லா அருள் பாலிக்கக்கூடியவர். எனவே இந்த கோயிலில் கற்பக விநாயகரை தொழுதுவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயமும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி தரும். விநாயகர்களில் அஷ்டத்திக்கு அஷ்ட சித்தி விநாயகர், கற்பக விநாயகர்லாம் இருக்கக்கூடிய கோயிலில் எல்லா விதமான விசேஷமும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணியர் இருக்கிறார், துர்க்கை என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்து ஒட்டியே இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒட்டியே இருந்தார்கள் என்றால் ஒட்டியே அருள் பாலிக்கிறார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இத்தகைய அமைப்பு காண்பது அபூர்வமான விஷயம். அந்த முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் அசுரரை வதம் செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் பெருமையே இருக்காது. முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனுடைய சேனைகளையும் அழித்து தேவர்களை காத்ததால், தேவர்கள் எல்லாம் சூரபத்மனை அழித்ததால் தேவர்கள் தப்பித்தார்கள். அதற்கு மகிழ்ச்சி அடைந்த இந்திரன் தன்னுடைய மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து தந்தார் என்ற ஐதீகத்துக்கு உட்பட்ட ஒரு அற்புதமான கோயில்தான் இந்த திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய தென் திருப்பரங்குன்றம். இப்பொழுது திருப்பரங்குன்றமாக காட்சியளிக்கக்கூடிய கோயில் முருகனின் அறுபடை கோவில்களில் இக்கோயில் அளவில் அவ்வளோ பெரியது. எல்லா கோயிலை விடம் பெரியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். திருச்செந்தூரே பிரமிப்பாக இருக்கும், பழனி அதை விட பிரமிப்பாக இருக்கும். இருந்தாலும் எல்லா கோயிலை விட இந்த கோயில் உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய கோயிலின் கருவறை ஒரு குகை வர கோயில் என்பதும் அதனுடைய ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குகை கோயிலாகவும் அதை காட்சிப்படுத்தலாம், அதை வந்து சொல்லலாம். எனவே குகை வர கோயில்களில் திருப்பரங்குன்றம் மிக மிக முக்கியமான அமைப்பு. சுப்பிரமணியன் என்றாலே மேலான பிரம்மத்தின் பொருளாக இருப்பவர் என்பது ஐதீகம். சுப்பிரமணியன் என்றாலே மேலான பிரம்மத்தின் பொருளாக இருப்பவர் என்பதுதான் ஐதீகம். அப்பேற்பட்ட சுப்பிரமணிய சுவாமியாக உற்சவராக சண்முகர் இருவீற்றிருக்க பிரசித்தி பெற்ற கோயில்தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புத்திர சந்தானம் கல்யாணம் மட்டும் எல்லாம் நினைக்காதீர்கள். வேலுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கக்கூடிய கோயில். மனசிதைவு இருப்பவர்கள், மன அழுத்தம் இருப்பவர்கள், எல்லாவற்றிலும் இழந்தவர்கள், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணம், திருமண அமைப்பு, புத்திர சந்தானம் எல்லாவற்றிலும் பாதித்தவர்கள், எதிரிகளால் கடுமையான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவர்கள், சட்ட சிக்கலில் இருப்பவர்களெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் போய் பொறுமையாக இருந்து தரிசனம் செய்யுங்கள். சும்மா டைம் பார்த்து கொண்டு சாமியை கும்பிடாதீர்கள். அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். பசு நெய் நல்லா வாங்கி கொடுங்கள். முருகருடைய சன்னிதானத்திலிருந்து பொறுமையாக தரிசனம் செய்யுங்கள். மனதால் தியானம் செய்யுங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கூறுவதோ கேட்பதோ மிக மிக விசேஷம். அந்த கோயிலில் நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு கைங்கரியத்தில்
உங்களுடைய பணமாக கொடுக்காமல் பொருளாக கொடுப்பது மிகப்பெரிய விசேஷம். அன்னதானத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரசித்தியும் பிரகாசத்தையும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்தான் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.